ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல நீங்க அட்டன் பண்ண போற டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே போன்ற தேர்வுகள்ல கேக்குற கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் நீங்க அட்டன் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரிங்க, இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி, அருண் அகாடமி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்குங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விகளுக்கு விடைகளையும் இன்றைய உங்களுக்கான கேள்விகளையும் பார்த்திடலாங்க. நேற்றைய கேள்விகள்ல முதல் கேள்விக்கான விடை இந்தியா, இரண்டாவது கேள்விக்கு சீனா, மூன்றாவது கேள்விக்கு 2002, நான்காவது கேள்விக்கு ஜூலை 25 முதல் 27 வரை, ஐந்தாவது கேள்விக்கான விடை 2018ங்க. இன்றைய உங்களுக்கான முதல் கேள்வி, கிருஷி ரத யாத்திரை என்ற திட்டத்துடன் தொடர்புடைய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர், ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் சி பீகார், ஆப்ஷன் டி மேகாலயா. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஆன்டி டெரரிசம் டே அதாவது தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் யாருடைய நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ ராஜீவ்காந்தி, ஆப்ஷன் பி நேதாஜி, ஆப்ஷன் சி நேரு, ஆப்ஷன் டி காந்தி. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ லியோன், ஆப்ஷன் பி பாரிஸ், ஆப்ஷன் சி நைஸ், ஆப்ஷன் டி போர்டியாக்ஸ். உங்களுக்கான நான்காவது கேள்வி, காமன்வெல்த்தின் உறுப்பு நாடுகள் எத்தனை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ 52, ஆப்ஷன் பி 53, ஆப்ஷன் சி 51, ஆப்ஷன் டி 54. உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, டீசல் வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ள ஹாம்பர்க் நகர் எந்த நாட்டில் உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ பிரான்ஸ், ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி ஜெர்மனி. சரிங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்படி தெரியலன்னா 21/5/2018 இருந்து 25/5/2018 வரையிலும் நாங்க அப்லோட் பண்ண வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோல நான் இந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்றேங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது நேஷனல் நியூஸ், அதாவது தேசிய நிகழ்வுகள். முதல் கேள்வி, உலகின் 100 சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய பல்கலைக்கழகம் எது? இதற்கான விடை, பெங்களூருவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் சயின்ஸ்ங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் சயின்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த பல்கலைக்கழகம் பட்டியலில் 91வது இடத்தை பிடித்த இந்தியாவின் ஒரே பல்கலைக்கழகங்க. இதில் முதலிடத்தை ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் பிடிச்சிருக்குங்க. அடுத்த கேள்வி, தெலுங்கானாவின் எந்த நினைவு சின்னத்தை புதுப்பிக்க அம்மாநில அரசு நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெடுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? இதற்கான விடை, சார்மினாருங்க. மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, சார்மினார் முஸ்லீம் கட்டிடக்கலையை ஒத்த நினைவு சின்னமாகுங்க. இது தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் இருக்குங்க. அடுத்த கேள்வி, கவர்னர்கள் மற்றும் லெப்டினன்ட் கவர்னர்களுக்கான 2 நாள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை, ராஷ்டிரபதி பவன்லங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, ஜூன் 4 மற்றும் 5 தேதிகளில் நடைபெற்று வரும் இம்மாநாட்டிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமை தாங்கினார். இது ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் 49வது மாநாடுங்க. கவர்னர்களுக்கான முதல் மாநாடு 1949 ராஜாஜி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. ராஜாஜி சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல்ங்க. அடுத்த கேள்வி, கூற்றுச்சூழல் அமைச்சகம் ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி செல் அதாவது ஒருவள செயல்திறன் மின்கலத்தை உருவாக்க எந்த அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது? இதற்கான விடை, தி எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட்ங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இதேபோல் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் MOEFCC ஆகிய அமைப்புகள் கூட்டாக இணைந்து இந்தியாவில் ஐரோப்பிய ஒன்றிய வளத்திறன் ஊக்குவிப்பு திட்டத்தை செயல்படுத்த தி எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட்டுடன் ஒப்பந்தமிட்டுள்ளனங்க. அடுத்த கேள்வி, நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா எஸ் பேங்குடன் இணைந்து டெல்லியில் உள்ள யமுனை ஆற்றின் எந்த பகுதியை சுத்தம் செய்ய முன்வந்துள்ளது? இதற்கான விடை, காலின் கூஞ்ச் காட்டுங்க. மேலே இதை பத்தின சில தகவல் என்னன்னா, வரும் உலக சுற்றுச்சூழல் தினம் 2018 முன்னிட்டு இந்நடவடிக்கையை நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா மேற்கொண்டுள்ளது. பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களில் இருந்து மற்ற திடக்கழிவுகளை பிரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகுங்க. அடுத்த கேள்வி, ப்ளூ பிளாக் எனப்படும் சர்வதேச தரச்சான்றிதழ் பெறும் வகையில் ஆசியாவில் முதன்முறையாக
இந்தியாவை சேர்ந்த எத்தனை கடற்கரைகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன? இதற்கான விடை 13 கடற்கரைகள்ங்க. மேலே இது பத்தின சில தகவல் என்னன்னா, ப்ளூ பிளாக் தரச்சான்றிதழ் பெறுவதற்கு ஒரு கடற்கரை சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுலா தொடர்பான 33 நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இதில் முதன் முதலாக ஒடிசாவின் கோனார் கடற்கரை பகுதி தரச்சான்றிதழ் பெறுவதற்கான அனைத்து தகுதிகளையும் நிறைவு செய்துள்ளது. வரும் June 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று அதற்கான ப்ளூ பிளாக் தரச்சான்றிதழ் வழங்கப்பட உள்ளதுங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்த நம்ம பார்க்க போறது அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது நியமனம். இத்தாலியின் புதிய பிரதம மந்திரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான விடை கியூசெப் காண்டேங்க. மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, 53 வயதாகும் இவர் சட்டத்துறை பேராசிரியருங்க. இத்தாலியை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள் என்னன்னா, இத்தாலியின் தலைநகர் ரோம், நாணயம் யூரோ, அதிபர் செர்ஜியோ மேட்ரல்லாங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது அவார்ட்ஸ், அதாவது விருதுகள். 14th விசா ஏசியா பசிபிக் செக்யூரிட்டி சமிட், அதாவது 14th விசா ஆசிய பசிபிக் பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் சாம்பியன் செக்யூரிட்டி விருது பெறும் வங்கி எது? இதற்கான விடை HDFC வங்கிங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, 2nd முறையாக HDFC விருதினை பெறுகிறது. இடையூறுகளை கையாளுதல் மற்றும் பாதுகாப்பான பணப்பரிமாற்ற சேவையை வழங்கியமைக்காக HDFC வங்கிக்கு சாம்பியன் செக்யூரிட்டி அவார்டு வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, சர்வதேச விருதை வென்ற கேரள கார்ட்டூனிஸ்ட் யார்? இதற்கான விடை தாமஸ் ஆண்டனிங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் என்ற இடத்தில் அமைந்துள்ள கார்ட்டூன் அமைப்புகள் மூலம் பத்திரிகை கார்ட்டூன் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் 13th பதிப்பில் 9 வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் மெட்ரோ வர்த்தா என்ற மலையாள பத்திரிகையில் பணிபுரியும் தாமஸ் ஆண்டனிக்கும் இவ்விருது வழங்கப்பட்டது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்த நம்ம பார்க்க போறது ஸ்போர்ட்ஸ், அதாவது விளையாட்டு. தென்னாப்பிரிக்காவின் சிறந்த கிரிக்கெட் வீரர் யார்? இதற்கான விடை காகிசோ ரஃபாடாங்க. மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் தற்போது வரை நடைபெற்ற 12 டெஸ்ட் போட்டிகளில் 72 விக்கெட்டுகளை ரஃபாடா வீழ்த்தியுள்ளார். இதன் மூலம் தென்னாப்பிரிக்காவின் நிகழாண்டு சிறந்த கிரிக்கெட் வீரராக உலகின் முதல்நிலை டெஸ்ட் பந்து வீச்சாளர் காகிசோ ரஃபாடா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அடுத்த கேள்வி, மாநில ஜூனியர் நீச்சல் போட்டியில் சிறார் பிரிவில் தங்கம் வென்றவர்கள் யார்? இதற்கான விடை ஆதித்யா, அகமது அஸ்ரக், விசேஷ் பரமேஸ்வர், பிரியங்காங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, 35th சப் ஜூனியர் மற்றும் 45th ஜூனியர் மாநில நீச்சல் போட்டிகள் சென்னையில் வேளச்சேரியில் உள்ள சர்வதேச நீச்சல் குள வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.